தமிழ் படம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ விஜே மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பிச்சைக்காரன் 2 படத்துல ரிவ்யூ. பிச்சைக்காரன், ஸோ இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருந்தது. அதுக்கு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சசி அவர்கள். ஸோ பிச்சைக்காரன் 2 விஜய் அண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு, இன்னும் புதுசாக சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச்சும் கிடச்சிருந்தது. ஸோ படம் உட்காந்து போய் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான ஒரு படத்தை விஜய் ஆண்டனி வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ ரொம்பவே பணக்காரராக இருக்கார். அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டாப் 10 இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனாக இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறவங்க எப்படியாச்சும் அவருடைய சொத்தை வந்து அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய மூளையை பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்ன நடந்தது அப்படின்றதா படத்துடைய கதை. ஸோ இதை வந்து விஜயாண்டனி அவர்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங்கில் உட்காந்து எழுதியிருந்தார் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா, பிச்சைக்காரன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதில் ரொம்பவே சக்ஸஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் எமோஷன்ஸ் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்கும். அண்ட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காசு கொடுப்பாங்க, நான் வாங்க மாட்டார். ஆனால் அது பிச்சை எடுக்கிற மாதிரி அவர் அந்த மலையில் உட்காந்து வாங்குவார் இல்லையா, ஸோ அந்த ஒரு சீனு, அந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் வந்து படத்தில் பேக் டு பேக் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே கனெக்டடாக இருந்தது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மேஜர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷன்ஸ் வந்து பெருசாக கேரி ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் இது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷன், அந்த பாண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே படம் வந்து இந்த ஒரு விஷயத்திலும் சரி, அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசும்போது எங்கேயோ ஸ்ட்ராங்காக சொல்லலையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் டெக்னிக்கலி படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் விஜயாண்டனி அவர்கள் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருந்தார். அண்ட் முக்கியமாக ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் நம்ம அள வச்சிடறாருங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து இவர் நடிக்க கற்றுக்கிட்டார் இல்லையா, ஸோ அதுவே வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் விஜயாண்டனி அவர்கள் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. பிகாஸ் பிகினிங் ஃப்ரேம்லேருந்து என் ஃப்ரேம் வரைக்கும் மனுஷன் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் கொடுத்துருவேன், சண்டை வேணுமா பயங்கரமாக ஸ்டன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாரும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் அந்த கோர்ட் போர்ஷனும் அதுக்கப்புறம் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் எமோஷனில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் காவ்யா தாப்பர், மன்சூர் அலிகான், வைஜி மகேந்திரன், யோகி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்கள தாண்டி பெருசாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் கிடையாது. பிகாஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயாண்டனுடைய ஃபேஸ் தான் வந்து கண்டினியூவாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இல்லையா. ஸோ விஜயாண்டனுடைய மியூசிக் வந்து நல்லா இருந்தாலுமே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தாலுமே, ஏன்னா சாங்ஸில் வந்து பெருசாக எந்த இடத்துலும் வந்து கனெக்ட் ஆகவில்லை. ஏன்னா சாங்ஸ் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரே ஒரு சாங் மட்டும் நல்ல அழகாக இருந்தது, அது தங்கச்சி பாசத்தோடு வரக்கூடிய அந்த சாங் மட்டும் அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணுற அளவுக்கு இருந்தது. மற்ற எந்த சாங்குமே பெருசாக கனெக்டும் ஆகலை. ஆனால் அதை தாண்டி ஓம் நாராயணனுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கௌஷிக்குடைய டிஐ தான் வந்து படத்தை நிறைய இடங்களில் காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா படத்தில் திரும்பின எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிஜி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன தான் இருந்தாலுமே அது வந்து பார்க்கும்போது ஏதோ கட் பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது முதல்ல லைவ் லொக்கேஷன் போய் ஷூட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு தோணியிருந்தது. அண்டு எடிட்டிங் விஜயாண்டனி தான் பண்ணியிருக்காரு, நிறைய கட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்பவே படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. அண்ட் அதை தாண்டி பிச்சைக்காரன் 2 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ டைரக்டராக விஜயாண்டனி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் உட்காந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் வந்திருக்கும். பிகாஸ் சங்கர் படம்லாம் நம்ம பார்த்துருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கமர்ஷியல் மூவிஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பாரு. லைக் அதே மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பிக்லி அப்படின்ற அந்த வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான மீனிங் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்ட் ஐடியாவே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மேபி அது நடக்காதுன்னு தெரியும், ஒரு வேளை நடந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த வீக்கெண்ட் நீங்கள் பிச்சைக்காரன் 2 பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான படம் தான், நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காமல் கீழே கிடைக்கிற மோஸில் கமெண்ட் பண்ணுறேன்.